இந்த விளக்கு அணைச்சாச்சுன்னா இங்கே ஜாதி கிடையாது. இங்கே தான் இதுதான் ஒரே மதம், ஒரே கதை, ஒரே ஒளி. இந்த இருட்டில் இது மட்டும்தான். ஒருத்தர் நிலாவை காட்டுவாங்க, ஒருத்தர் குரங்கு காட்டுவாங்க, நாய்க்குட்டியை காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜந்துவாக நான் பயன்பட்டிருக்கிறேன் என்பதில் எனக்கு பெருமை உண்டு. ஒரு கதை சொல்லுவதில் பெரிய தடங்கலாக வருவதே இந்த இசை பாடல்கள் தான். யாருமே இதுவரையில் தமிழில் முழுமையாக ஒரு மியூசிக்கல் எடுக்கலைங்கிறது தான் உண்மை. சினிமா ரசனைக்கு குஞ்சென்றும் மூப்பென்றும் தெரியாது. நெருப்புன்னு நெருப்பு தான். அது பிடிச்சதுன்னா உங்களுக்கு பத்திக்க. அப்படி பிடிச்ச நெருப்புகள் இங்கே எத்தனை இருக்கிறது என்று எண்ணி எனக்கு காரூடன் சொல்ல தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இருக்க வேண்டும். டீக்கடையிலிருந்து இதுவரை வர முடியும்னா இங்கிருந்து அடுத்த பயணத்தையும் உங்களால் தொடர முடியும் என்று நான் நம்புகிறேன். எந்த டீ கடையில் சாப்பிட்றீங்க அந்த டீயை நானும் சாப்பிட்றேன்னு அது அப்படி போயிடாதீங்க. நீங்கள் அந்த டீயில் சுவை சேர்த்தது இவங்க தான், இவங்களுடைய ஆர்வம் தான். இவங்க எந்த டீ கடையில் உட்காந்து குடிச்சிருந்தாலும் இங்கே வந்து சேர்ந்துருப்பாங்க. அதற்கு காரணம் நட்பு மட்டும் இல்லை, அவர்களுடைய ஆர்வமும், அவர்கள் தன்னுள் வளர்த்து கொண்ட திறமையும். அது இல்லாமல் இங்கே ஜொலிக்கவே முடியாது. இங்கே சாதி கிடையாது, மதம் கிடையாது, அதுதான் உண்மை. அதை சில பேர் மறுக்கலாம், ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த விளக்கு அணைச்சாச்சுன்னா இங்கே ஜாதி கிடையாது. இங்கே தான் இதுதான் ஒரே மதம், ஒரே கதை, ஒரே ஒளி. இந்த இருட்டில் இது மட்டும்தான். அதனால தான் நாங்கள் சொல்கிறத ஜாக்கிரதையாக சொல்கிறோம். பதட்டமும் பயமும் இருக்கும். இங்கே பாலுமகேந்திரா அவர்கள் சொன்னதாக சொன்னதை கேட்டு சொன்னார்கள். நான் நேரையே இருந்து கேட்கும் பாக்கியம். அவர் வந்து எனக்கு வாத்தியாருன்னு தெரியாது. நான் நண்பருங்கிற முதல்ல என்ன பாலு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுட்டேன். அப்புறமா தான் தெரியும். ஒரு ஆனால் அவர் இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சு வச்சு அவர் ஒரு வாத்தியார் தாங்கிறது. அது மாதிரி நிறையா பேர் என் வயசுக்காரர்களே இருக்கிறார்கள், எனக்கு கற்றுக் கொடுத்த வாத்தியார்கள். என்னை விட வயது குறைந்தவர்களும் இருக்கிறார்கள். கற்றுக்கொள்வதற்கென்று ஒரு தனி காலகட்டம் கிடையாது. வாழ்க்கை தொடர்ந்து கற்றுக்கொள்ள கொடுக்க முயற்சித்துத்தான் கொண்டிருக்கிறது. நாம் தான் கர்வத்தில் அதை உதாசீனப்படுத்துகிறோம் என்பதுதான் நான் உணர்ந்த உண்மை. இங்கே சில நேரங்களில் சில மனிதர்கள் என்று சொன்னபோது அதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கான்னு கேட்பாங்க. அதை யாரும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஜெயகாந்தன் கேட்க மாட்டார். இந்த மாதிரி பெரிய மனிதர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இந்த மேடையிலேயே நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை பார்த்து வியத்தலும் இல்லைமே இகழ்தலும் இல்லைமே இருந்தாலே போதுமானது. நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம். அதற்கு மேலே எங்களுக்கு தனியாக நீங்கள் ஒன்றும் மரியாதை செய்ய வேண்டியதில்லை. எங்களை பார்த்து தயவுசெய்து வியந்து விடாதீர்கள். எங்களுடைய தவறுகளை எல்லாருக்கும் சுட்டி காட்டி எங்களை காட்டி கொடுத்துடாதீங்க. ஆனால் உணர்ந்துங்களா அதை நீங்கள் செய்யாமல் இருங்கள். அவ்வளவுதான், நான் அதைத்தான் சொல்ல முடியும். இங்கே இருக்கும்போது இந்த நான் கூட ராதானா ரதனா அப்படின்லாம் யோசித்தேன். நான் தசரதன்னை சுருக்கி ரதன் வச்சுக்கிட்டாரோன்னு அப்புறம் கேட்டேன். அவர் பேச்சிலிருந்தே தெரிஞ்சது அம்மாவுடைய பெயர் இருக்க வேண்டும் என்பதற்காக அதை வைத்து கொண்டிருக்கிறார். அவர் தாயாருக்கு என் வணக்கங்கள். ஒருத்தர் நிலாவை காட்டுவாங்க, ஒருத்தர் குரங்கு காட்டுவாங்க, நாய்க்குட்டியை காட்டுவாங்க. அது மாதிரி ஒரு ஜந்துவாக நான் பயன்பட்டிருக்கிறேன் என்பதில் எனக்கு பெருமை உண்டு. கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டு வளர்த்துருக்காங்க, அதுதான் முக்கியம். அது எதை காட்டி ஊட்டுனாங்கன்றது. இதில் கொஞ்சம் காட்சிகளை நான் பார்த்தேன். அது சொன்னது போல் அதில் யதார்த்தம் தெரிந்தது. பாடல் காட்சிகளை வைத்து படத்தை சொல்லிட முடியாது. எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு கதை சொல்லுவதில் பெரிய தடங்கலாக வருவதே இந்த இசை பாடல்கள் தான். அது சொன்னால் கோச்சுக்குவாங்க. இங்கேயே ரதனே கூட கோச்சுக்கலாம், இல்லை இந்த விழாவுக்கு காரணமானவர்கள் கூட கோச்சுக்கலாம். ஆனால் அதை எப்படி அந்த கதையுடன் கலக்க வேண்டும் என்பதற்கு மிக மிக சிறந்த திறமையாளர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கதையும் கெடாமல்
அது பாலச்சந்திரன் அவர்கள் அதெல்லாம் ரொம்ப பிரபாவமாக பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு வர்த்தகத்தில் நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம், அதனால் அது தொடர்கிறது. இந்த பாட்டு எப்படிங்கிறத நான் சொல்கிறேன், தவறாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ முதல்ல டேப்பில் இருந்தது, ரெக்கார்டில் இருந்தது, அதுக்கப்புறம் டிஸ்காக மாறிச்சு. இப்போ டைரெக்டாக டிஜிட்டலி எல்லாருக்கும் போனாலும் விடாமல் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கும் போது அந்த வட்ட வடிவை காட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி தான் பாட்டும் இருக்கும். அது எதுக்காகங்கிறது எங்களுக்கே இன்னும் புரியல. இது நான் வந்து என்னமோ இப்போ வந்து பாருயா ஓரளவுக்கு வெற்றி வந்ததோ திமிரில் பேசுகிறேன். இல்லைங்க, நான் 19 வயசுலேயே அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் இவ்வளோ நாளாக காத்துட்ருந்தேன், என்றைக்காவது ஒரு நாள் அது குறைஞ்சிடும். எண்ணிக்கை குறைந்ததே தவிர பாட்டு போகவில்லை. ஆனால் யாருமே இதுவரையில் தமிழில் முழுமையாக ஒரு மியூசிக்கல் எடுக்கலைங்கிறது தான் உண்மை. இது எல்லா டைரக்டர்களுக்கும் சவால் இல்லை. ஒரு சின்னதாக சுருக்குன்னு கேட்டுவிட்டானா, இன்றைக்கி நம்ம போய் ஒரு மியூசிக்கல் எடுப்போம், நல்ல ஒரு மியூசிக்கல் தமிழில் வரணும். மியூசிக்கல் எடுக்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. ஒத்திகை வேணும். ஒத்திகை செய்கிறதுக்கும் எல்லாரும் ஒத்துழைக்கணும். அது செய்யும் பொழுது தான் இது முன்னேற்பாடு. அது முன்னேற்பாடு.